Hi friends, welcome back to Media Tamil Malaysian Vloggers. Okay, today we are going to Kellie's Castle. This is a historical area, Malaysia. One of the historical places. So, we are going to go to the castle. 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 Okay, Nera Poole ku porom ungalku ellathayum kaatren adu mattum illama idoda historical ellathayum ungalku solren vaanga paakalam. Inga naduvula oru nadi odudu paarengla. இந்த நதியை தாண்டி தான் நம்ம வந்து அந்த கெலிகாஸ்ல உள்ளுக்கு போக போறோம். இங்க ஒரு சின்ன bridge இருக்கு. சோ இந்த bridge தாண்டி தான் நம்ம கெலிகாஸ்ல போற முடியும். Okay, in the castle or history, I told you, William Kelly Speed. He was the building or the castle owner. He was the castle. He was the castle. So, எதுனாலனா அது வந்து 56 வயசுல அவர் இறந்துட்டாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த கேசல் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல, halfway கம்ப்ளீட்டோட முடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது வந்து கட்டுன ரீசன் வந்து ரெண்டு விதமா சொல்லப்படுது. ஒன்னு வந்து ஒருவேளை வந்து அவருக்கு வைஃப்க்கு வந்து gift-ஆ கொடுக்கலாம் அப்படினு கட்டியிருக்காரா, இல்ல அவர் பையனுக்காக கட்ட கேசல் வந்து இன்னும் கேள்விக்குறிதான். இன்ன வரைக்கும் அப்படியே சொல்லிக்கறாங்க, இப்படியே சொல்லிக்கறாங்க, எதுன்னு கிளியரா தெரியல. சோ அது வாங்க இன்னும் உங்களுக்கு நிறைய காட்றேன், இன்னும் இன்ஃபர்மேஷன் நிறைய தரேன். Okay, அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா ரொம்ப முக்கியமான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த கேசல கட்ட கேலி ஸ்மித் வந்து இந்தியால இருந்து ஆளு கொண்டு வந்தாங்க. அதாவது அப்ப வந்து மெட்ராஸ்னு சொன்னாங்க, இப்போ வந்து சென்னை. சோ அங்கிருந்து தான் வந்து 70 பேரை கொண்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம இத கட்டின முக்காவாசி அந்த பாத்தா சொல்லுவாங்க, பாத்தா இல்ல மார்பிள்னு சொல்லலாம், கூட அப்படி கூட சொல்லலாம். எல்லாமே வந்து இந்தியால இருந்து இம்போர்ட் பண்ணி இங்க கொண்டு வந்து கட்டப்பட்டது தான் இந்த கேசல். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா இந்த கேலி கேசல் கட்டிக்கிட்டு இருக்கும் போது காலத்துல தான் வந்து அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி கோவிடோ அப்போ வந்து ஸ்பானிஷ் ஃப்ளூ சொன்னாங்களே, அந்த பேண்டமிக் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால என்ன நடந்துச்சுன்னா கேலி ஸ்மித் வந்து முக்காசி ஒர்க்கர்ஸ் வந்து கொண்டு வர முடியல, திரும்பி இங்கே மலேசியா கொண்டு வந்து இந்த கேசலை கட்டி பிடிக்க முடியாமல் போயிட்டனால இங்கே அவரோட ஒரு நண்பர் என்ன சொன்னான்னா, நீங்கள் பக்கத்துலேயே ஒரு கோயிலை கட்டிட்டுங்க, கோயிலை கட்டி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க, உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த வழியமாக வந்து நீங்கள் இதை கட்டி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே ஒரு கோயிலை கட்டினாங்க. அப்புறமேல கோயிலை கட்டி கோயிலுக்கு மேலே உள்ள கோபுரத்தில் அவர் ஒரு சின்ன சிலை ஒன்று வச்சாங்க. அதையும் நான் காட்டுறேன் அப்புறம் போகும்போது. உள்ளுக்கு போக முடியாது கோயிலுக்குள்ளே, பட் வந்து அந்த சிலையை நான் காட்டுறேன், அவரோட சிலையை. வாங்க இன்னும் உள்ளுக்கு பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்களேன், உண்மையாகவே ரொம்ப 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 பயங்கரமாக இருக்குது. ஏன்னா பழைய காலத்து பில்டிங் பாதியோடு கட்டி விட்டுட்டாங்கனால ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்கில் வந்து நிறைய தமிழ் படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய மிலை படம் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க. முக்காசி இப்போ வந்து இந்த கேஸில் வந்து ஷூட்டிங்க்கு பயிச்சுக்கிறாங்க. வாங்க காட்டுறேன் உள்ளுக்கு, இன்னும் பயங்கரமாக இருக்குது. படம் ஷூட்டிங் மட்டும் இல்ல ப்ரீ வெட்டிங் பிக்சர்ஸும் இங்க எடுக்க வந்து நிறைய பேர் வருவாங்க. ப்ரீ வெட்டிங் யார் யார் அந்த பழைய காலத்து பில்டிங் மின்னுக்கு ஆன்டிக்கா இருக்கணும் அப்படி நினைச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்ட ப்ரீ வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாம் முக்காசி இங்க எடுத்துருவாங்க. ஒன் ஆஃப் த டாப் டூரிஸ்ட் பிளேஸ் ஹிஸ்டரிக்கல்ல இது ஒரு இடம் மலேசியாவில். யாருக்கு எத்தனை பேருக்கு வந்து மலேசியாவில் முனாஃபிக் படம் பார்த்துருக்கீங்க? முனாஃபிக் படத்தில் உள்ள காட்சியில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து ஒரு தூக்கு போட்டு நிற்கிற மாதிரி ஒரு காட்சி வரும். அதுவும் இங்கே தான் எடுத்துருக்காங்க. அந்த காட்சியை இடத்தையும் காட்டுறேன், வாங்க காட்டுறேன். இங்கே பாருங்களேன், ஒரு ஹெலிகாப்டர் நிப்பாட்டின இடம் எப்படி இருக்கும், ஹெலிபேட்டோட இங்கே போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுருக்காங்க இந்த இடத்த. பட் வந்து அந்த ஹெலிகாப்டர்லாம் இறங்க முடியாது. நான் சொன்னல அந்த முனாஃபிக் படம் எடுத்தாங்கன்னு, அந்த கிளைமேக்ஸ் வந்து இங்கே தான் எடுத்தாங்க. அது அங்கே தெரியுதுல, ஸோ அங்கே தான் வந்து அந்த கயிறு போட்டு இழுக்கிற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் படம் இங்கே தான் எடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய படம் இங்கே எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா 1905 கட்டப்பட்ட கட்டடம் வில்லியம் ஸ்மித்தோட முதல் வீடு. அவரும் அவர் குடும்பத்தாளரும் வாழ்ந்த வீடு இதுதான். இது இரண்டாம் உலகப் போரில் இடிக்கப்பட்டது. இது இடிக்கப்பட்ட பிறகு தான் கெலிகாஸில் அவர் கட்ட ஆரம்பித்தார். வாங்க நான் உங்களுக்கு அவரோட வீடை காட்டுறேன். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் மலேசியாவில் எவ்லெட் அதாவது லிஃப்ட் எங்கே கட்டப்பட்டதுன்னு? தெரியலையா? தெரிஞ்சுக்கிங்க. 1926 வந்து கெலிகஸில் தான் வந்து லிஃப்ட் எவ்லெட்டை வந்து கட்ட ஆசைப்பட்டார் நம்ம வில்லியம்ஸ். அதே நேரத்தில் வந்து கட்டி முடிக்க முடியல, பாதியோடு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நின்றனால அவர் இறந்துட்டனால ஃபுல்லாக கட்டி முடிக்க முடியல. அந்த இடம் வந்து இதுதான். நான் சொன்ன கோயில் இது தான். நம்ம அந்த வில்லியம் அவர் கட்டின கோயில், அவரோட சிலையை நான் காட்டுறேன்னு சொன்னால உள்ளுக்கு இப்போ போக முடியாது, ஏன்னா வந்து கோயில் சாத்தியிருக்காங்க. ஸோ இது இங்கே இருக்க பாருங்கள் சிலை, நான் ஜூம் பண்ணி பார்க்குறேன். கிளியராக எந்த அளவுக்கு கிளியராக இருக்குன்னு தெரியல. ஓகே, நம்ம வீடியோட இறுதி கட்டத்துக்கு வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்கும் மிக மிக ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா வந்து நம்ம சேனலுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் கண்டினியூ ஆதரவு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மலேசியாவில் உள்ள இடத்த நான் காட்ட ரெடியாக இருக்கேன். நீங்கள் பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வரும். கண்டிப்பாக அடுத்த வீடியோக்கு நீ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள்டேருந்து விடைபெறுறது நான் மீடார்.